எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஐஒய் இன்ஸ்டிச். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ஆரி ஒர்க்கில் பீட்ஸ் ஒர்க் வந்து எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம வந்து நம்ம சேனலில் இருக்குது, வேணால் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு தான் நம்ம வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வந்து இதில் வச்சு நம்ம ட்ரை பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஜரி வச்சு நம்ம வந்து பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போது நம்ம வந்து பீட்ஸ் ஒர்க் நீடில் வந்து எடுத்துருக்கோங்க. ஜரிக்கு வந்து லாஸ்ட்டாக முடித்து போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பீட்ஸ் போடுற நீடில் வந்து இந்த மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கும், அதை எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய பீட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்குன்னா போக போக குட்டி குட்டியாக போடுறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பெரிய பீட் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜரியை முடித்து போட்டு கீழேருந்து நம்ம நார்மலான செயின் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி ஜரியை எடுத்துட்டு ரிவர்ஸில் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு தான் அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்றே ஒன்று ஒரு பீட் எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலான செயின் ஸ்டிச் போடுற மாதிரி இப்போ வந்து இது ப்ரெஸ் பண்ணி நம்ம அது கீழே மாட்டிட்டு நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடுறோமோ அதே மாதிரி தான் இதுவும் போட போகிறோம். இந்த மாதிரி சுற்றி இப்படி எடுக்கணும். அதே மாதிரி செகண்ட் இது போக போக ப்ராக்டிஸில் வந்து நம்ம நிறைய பீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வளைச்சி இது இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். இந்த விரலால் வந்து அதை ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி எடுக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய பீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நான் பெரிய பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து கையில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போக போக வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு பீட்ஸ் வச்சு லாக் பண்ணுறது அப்புறமா கற்றுக்கிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். வந்து நம்ம இந்த பீட்ஸ் வந்து நெக்ஸ்ட் லைன் போட போகிறோங்க. சேம் அதே ப்ராசஸ் தான், இதுவும் அதே மாதிரி தான். அந்த ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச் தான் மெயின். அதே மாதிரி இதுவும் நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு பீட்ஸ் வந்து இதில் எடுத்துக்கணும். நீங்கள் ஒன்று ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமா வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய எடுத்துட்டு பண்ண முடியும். ஃபஸ்ட் டைமே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது விட்டுட்டு நம்ம திருப்பி வந்து இன்னொரு பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து இந்த கையால் இந்த மாதிரி தள்ளிடணும். தள்ளிட்டு நம்ம அந்த செயின் ஸ்டிச் மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து சிம்பிளாக ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நீடில் வந்து கொஞ்சம் நிறைய ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறம்போது. அதுக்கப்புறம் வந்து இந்த நூலில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து பிரிஞ்சு வந்துடும் நூலெல்லாம். அது ஃபஸ்ட் டைம் தான் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1 வீக் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பழகிடும். இதில் வந்து நாட் போடுறதும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டியூப்ஸ் வந்து போட போகிறேன். இதை வந்து நான் இந்த த்ரெட்டில் நார்மல் த்ரெட்டில் வந்து நான் போட்டு காமிக்க போகிறேன் உங்களுக்கு.
சேம் அதே மாதிரி தாங்க. இதுவும் ஒன்று ஒன்றா போடலாம், ரெண்டு ரெண்டாக கூட போடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து அதே செயின் ஸ்டிச் மாதிரியே இதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா வந்து டியூப்ஸ் வந்து நம்ம இந்த நீடிலுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி கீழே நூல் வந்து இழுத்தோன்னா கீழே கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் இந்த விரலால் இது வந்து கீழே நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த மாதிரி நூல் வந்து கீழே இழுக்கணும், அப்போ தான் கிட்ட வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி டியூப்ஸ் வந்து போடும்போது கொஞ்சம் இது வந்து ரொம்ப மெலிஸாக இருக்குங்க, ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் வந்து இன்செர்ட் பண்ணுறது நீடில் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த டியூப்ஸ் வந்து ஒன்று ஒன்றா தாங்க லாக் பண்ணுங்க, இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் வந்து ஒன்று ஒன்றா லாக் பண்ணணும். இப்போ வந்து முடிச்சு போட்டுடலாம். இப்போது நம்ம ஃபைனலாக வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து போட போகிறோங்க. இது வந்து இந்த மாதிரி டப்பாவில் எடுத்துக்கோங்க. இந்த நீடியில் வந்து ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி பண்ணோன்னா ஈஸியாக வந்து ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் ஏறிடுங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த ஃபிங்கரில் வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டிச் பண்ணலாம், ஒன்று ஒன்றா இல்லைன்னா ரெண்டு ரெண்டாக கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போது வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக வந்து விட்டுட்டு இங்கே லாக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து இழுத்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே சேம் அதே மாதிரி இதுவும் போடணும். இந்த மாதிரி திருப்பி ரெண்டு விட்டுட்டு நம்ம வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து நம்ம ரொம்ப டெக்கரேட்டிவாக மாற்றலாம் ஒரு ப்ளவுஸை. அதனால் வந்து இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டு மூணு பீட்ஸாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த நீடிலில் ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணி பண்ணுறது வந்து கொஞ்சம் நாளாகும். ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக வந்துடுங்க. இந்த சுகர் பீட்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு லாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம, இல்லைனா மூணு, அதுக்கு மேலே வந்து லாக் பண்ணோன்னா ரொம்ப சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் ரெண்டு ரெண்டுத்துக்கே லாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ முடிச்சு போட்டுடலாங்க. நம்ம பாருங்கள் பீட்ஸ் ஒர்க் முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியான பேசிக்கான ஸ்டிச் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சில் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பீட்ஸ் எல்லாம் கூட நம்ம செயின் ஸ்டிச் வச்சே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஐஒய் என் ஸ்டிச் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.